ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பொதுவாகவே நம்ம ரேஷன் அரிசியை ரொம்ப அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணுவோம். இதை வந்து ஒரு சிலர் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, ஆனால் சமைக்கிறதுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். ரெண்டு விதமான ஸ்நாக்ஸை இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசியை அப்படியே வந்து நல்ல இந்த மாதிரி அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு நல்லா வந்து சூடான உடனே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும். வறுக்க வறுக்க இது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு சின்ன வயசுலலாம் அரிசி வறுத்து சாப்பிடுவோம், எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நைன்டிஸ் கிட்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரேஷன் அரிசி எடுத்து அப்படியே வந்து வறுத்துட்டு அதில் நல்லா தண்ணி தெளித்து மஞ்சத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு படப்படன்னு வரணும், அந்த மாதிரி இதை வறுக்கணும். இப்படி நல்லா பொறுமையாக வறுத்துட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நான் எப்போவுமே இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி ரேஷன் அரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்துப்பேன். நீங்களும் அதே போல் காய வச்சு வறுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் வந்து சமைக்கும் போது இதை நீங்கள் கழுவிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்துட்டு சில்லுனான அப்புறம் புடச்சிருங்க. புடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ரவா போலவே இருக்கும். புழுங்கல் அரிசியில் செய்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது அப்படியே ரவை போலவே இருக்கும். நீங்கள் ரவையை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அந்த மாதிரி இதை செய்யலாம். உப்புமா, அல்வா, இட்லி, இந்த மாதிரி பலவிதமாக நீங்கள் வந்து இதை செய்யலாம். இங்கே இந்த மாதிரி நார்மல் ரவை நம்ம கடையில் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த கலர் ஒரு மிக்சிங்க்காக தான், இல்லைனா ஃபுல்லாகவே நமக்கு ப்ரௌன் கலர் மாதிரி தெரியும். ஏன்னா ரேஷன் அரிசி வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். இது அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா நான் நல்லா கழுவிட்டேன் அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி அரைச்சதுனால. இருந்தாலும் நம்ம வறுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கலர் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதில் வந்து அந்த கலர் இந்த மாதிரி வந்திருந்தது. இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஜஸ்ட் வந்து ரவை சேர்த்துட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு ஈனோ இல்லைன்னா பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே இதை கலக்குங்க. கொஞ்சமாக வந்து ஈனோ ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு பாலோ இல்லை தண்ணியோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா நம்ம நார்மல் ரவை வந்து எப்படி வந்து ஊறின அப்புறம் இந்த மாதிரி கெட்டியாகிடுமோ அதே போல் இதுவும் ஆயிரும் பாருங்கள். உங்களுக்கு நல்ல அந்த டிஃப்ரென்ஸும் தெரியும். அதுக்கப்புறம் பலாப்பழ கொட்டை வந்து நான் வீட்டில் பலாப்பழம் இருந்ததுனால அந்த கொட்டையெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறேன். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி பலாப்பழ கொட்டை இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரலான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி நல்லா ஓரத்துலேயும் சரி அடியிலெல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சிங்கை அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துருங்க. இது மாதிரி சேர்த்துட்டு நம்ம கரண்டியில் வச்சு மேலே வந்து அப்படியே தடவி விடணும். அது என்ன ஆகுனா நமக்கு அடியில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஸ்டாண்டு வச்சு அதுக்குள்ளே இதை வச்சு ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பொருள் வைக்கணும், அப்போ தான் வந்து அது கரெக்டாக நமக்கு வேகும். நான் வந்து இந்த மாதிரி பால் வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன், அந்த பால் வந்து இங்கே வைக்கிறேன் கொஞ்ச நேரம். அது வந்து நல்லா நமக்கு இங்கே கொஞ்சம் லைட்டாக சூடாகும், ரொம்பலாம் அனல் வராது, இருந்தாலும் ஓரளவுக்கு வரும். இதை நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் போல் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து நமக்கு கேக்கு ரெடியாக இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஒரு கேக்னு சொல்லலாம். ரேஷன் அரிசியில் செஞ்சது. இப்போ இதை அப்படியே வந்து சில்லுன்னு ஆக விட்டுடுங்க, உடனே கட் பண்ணாதீங்க. நமக்கு இட்லி இப்படி உடனே வந்து நம்ம எடுத்தோம்னா அந்த கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வந்து ஆற விட்டுடுங்க. ஆறின அப்புறமா இப்படி எடுங்க. இப்போ பாருங்கள் அதில் மாய்ஸ்சரைசர் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இப்போ இதை அப்படியே ஒரு தட்டு வச்சு ஒரு கவுத்து மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் வந்து அடியில் ஏற்கனவே நெய் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆறின அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே கவுத்து விட்டிங்கன்னா இப்படி இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கனாலே தெரியும் ஹெல்த்தியான ஒரு கேக்கு. வெறும் ரேஷன் அரிசி வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். மோஸ்ட்லி ரேஷன் அரிசி வந்து நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ், சரி நம்ம சேனலில் பொரி இந்த மாதிரி நிறைய விதமான ஐட்டம்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்து
பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லியும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய ரேஷன் அரிசி வந்து இந்த மாதிரியே வீடியோஸ்லாம் பண்ணியிருப்போம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது, நான் இதை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அடியில் எவ்வளோ வந்து நம்ம நெய் தடவிருந்ததுனால நல்லா சாஃப்டாக அப்படியே வந்து ஒரு கேக் போல் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இப்படி எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். மோஸ்ட்லி வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்டா கை கால் வலி, இந்த இடுப்பு வலி, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாங்கள் வீட்டில் மோஸ்ட்லி ரேஷன் அரிசி தான் சமைச்சு சாப்பிட்றோம், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ஒடிஷாவில் வந்து கஞ்சி சாதம் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க, அதனால் அடிக்கடி வந்து நாங்கள் கஞ்சி சாதம் செய்வோம் இந்த சாதத்தை பயன்படுத்தி. இப்போ இன்னொன்றுக்கு ரேஷன் அரிசி வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி காய வச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் ரொம்ப டஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இந்த அரிசியை போடுங்க. அப்படியே இந்த மாதிரி பொறிஞ்சு படப்படன்னு பொறிஞ்சு வரும். இது புழுங்கல் அரிசியில் தாங்க செய்யணும், பச்சை அரிசியில் செஞ்சோம்னா இது அந்தளவுக்கு பொறிஞ்சு வராது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து புழுங்கல் அரிசியில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே போல் எல்லா அரிசியும் எவ்வளோ வந்து வச்சுருக்கீங்களோ அரிசி ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து பொரிஞ்ச உடனே எண்ணெயோட சூடு வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த அரிசியை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை அதே மாதிரி போட்டுடுங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் இந்த ஸ்ட்ரெயினர்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஆயிலெலாம் ஸ்ட்ரெயின் பண்ணுவோம், அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே போட்டுட்டு ஜஸ்ட்டு எண்ணெயில் வந்து காட்டினீங்கன்னா அது பொரிஞ்சு அப்படியே ஸ்ட்ரெயினர்லேயே நிற்கும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வறுத்தேன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டேன். ஸ்ட்ரெயின் பண்ணதுனால எல்லா அரிசியும் வந்து நமக்கு அப்படியே மேலே இப்படி போட்டு பொறி வந்து பொறிஞ்சு வந்ததுன்னா மேலே நமக்கு தனியாக வந்துடும். இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஜஸ்ட் வந்து நல்லா வறுத்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்துகிட்டு அதே கடாயில் ஜஸ்ட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி, சின்ன சைஸ் டீ கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு லைட்டாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தான் செஞ்சுருக்கோம், ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இது இந்த மாதிரி திக்னஸ் ஆகி இந்த கம்பி பதம் வரும்னு சொல்லுவீங்களே, ஒரு கம்பி பதம் அந்த பதத்துக்கு கொஞ்சமாக ஜஸ்ட்டு லைட்டாக வந்தால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். அது வந்த உடனே நம்ம வந்து இது அப்படியே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசியும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவி அதில் வந்து இதை கொட்டிட்டோம்னா அப்படியே வந்து கொட்டிட்டு நம்ம திருப்பும் போதே நமக்கு அழகாக கேக் போல் வந்துடும். இந்த நமக்கு எப்படின்னா ஒரு பொரி உருண்டை, இந்த பர்ஃபி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி செம்ம சூப்பராக இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரேஷன் அரிசியை கழுவி கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவின ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் இதை போட்டு அப்படியே வந்து திருப்பி போட்டேன். அவ்வளோதான், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் பார்க்க, வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ் போல் இருக்குது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்ப்போம், பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.